ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா, காத்தாடி மேலே வந்து நம்ம உட்கார போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எப்படி இந்த மாதிரி மேக் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நான் பேக்ரவுண்டை நான் செலக்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ பேக்ரவுண்டு பிஎன்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்கில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எடிட்டிங் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரிஜினல் பிக் நான் காமிக்கிறேன், எந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும்னு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போது ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டேன், ஆட் பண்ணிக்கிறேன் நான். அப்படி இந்த அளவுக்கு பெருசு பண்ணிவிட்டு திருப்பி ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு அந்த காத்தாடி இருக்குல்ல அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். இந்த காத்தாடியை வந்து லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். நீங்கள் வந்து மாடலில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும், ஆனால் செட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு இப்போது பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த காத்தாடிலாம் பறக்கணும்ல, அதோட பிஎன்ஜி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. அப்படியே இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அப்படியே மேலே இங்கே போய் கொண்டு இங்கே போய் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இரேஸ் டூவில் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபேஸில் இந்த கையாண்டெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ்லலாம் வர மாதிரி இருந்ததுன்னா இரேஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இரேஸ் பண்ணிவிடுங்க. இரேஸ் பண்ணிவிட்டு ஸோ டன் கொடுத்துருங்க. ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிஎன்ஜி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும். அதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ ஃபேடை வந்து ஆட் பண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சமாக இப்படி வந்து வச்சுக்கோங்க. இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பசிட்டி வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து டன் கொடுத்துடலாம். ட்ரா டூவில் கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி நம்ம லைட் ரூமில் ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் லைட்டாக ஒர்க் ஷேன் பண்ணலாம். லைட் ரூம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ஆட்டோ டூவில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோ டூவில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ லைட்டாக வந்து கலர் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம அப்படியே என்ன பண்ணலான்னா இந்த சூரியகாந்தி பூவை கிளிக் பண்ணி ஹைலைட் ஒன்று கொஞ்சம் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த டெம்பரேச்சருக்குள்ளே வந்துடுங்க. இதுக்குள்ளே வந்துட்டு மிக்ஸ் டூவில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ லைட்டாக ஜூம் பண்ணி ஸோ ஆரஞ்சு டோனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக வந்து சேச்சுரேஷன் லைட்டாக டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணி ஸோ லைட்டாக லூமினஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லூமினஸை வந்து லைட்டாக மைனஸ் 15 கிட்டே வச்சுட்டு ஸோ ரெட் கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலரை சூஸ் பண்ணி ஷர்ட்டோட கலர் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு கலரில் வச்சுட்டு லைட்டாக லூமினஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு க்ரீன் கலரை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு யூவி லைட்டாக சேஞ்ச் பண்ணலாம். லைட்டாக மைனஸ் பண்ணிவிட்டு லூமினஸ் வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்கை ப்ளூவும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லூமினஸ் லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி லைட்டாக லூமினஸ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ப்ளூவை செலக்ட் பண்ணிவிட்டு யூவி வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு சேச்சுரேஷனை வந்து ஹை பண்ணிக்கலாம். ஹை பண்ணிவிட்டு லூமினஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கலரையும் இந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சேச்சுரேஷனு. டன் கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்கே டெம்பரேச்சருக்குள்ளே இங்கே வைப்ரன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் அதுவும் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணிவிட்டு எஃபெக்டிவில் வந்து கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்டிவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரக்சரை வந்து மைனஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு ஸோ கிளாரிட்டியை வந்து ப்ளஸ் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் 40 கிட்டே வச்சுட்டு ஃபோட்டோ கிளாரிட்டி கிடைக்கும், ஸ்மூத் அண்ட் கிளியராக இருக்கும். அப்புறம் வீக்கின் இண்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
விக்னிட்டி, அப்புறம் வந்து மிட் பாயிண்ட் ஃபுல்லாக 100% இருக்கட்டும், ஃபெதரும் இருக்கட்டும், ஃபெதர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஹைலைட் ஆட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்னஸ் டூலில் கிளிக் பண்ணிக்கலாம். ஷார்ப்னஸ் டூலில் கிளிக் பண்ணி ஷார்ப்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டீட்டெயிலும் ஆட் பண்ணிக்கலாம், மாஸ்கிங்கும் ஆட் பண்ணிக்கலாம், நாய்ஸ் டிடெக்ஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் ஸ்டாண்ட் டிடெக்ஷன், அப்புறம் டீட்டெயில் அண்ட் ஸ்மூத்னஸ். ஃபோட்டோ பார்க்க இப்போது நல்லா இருக்குது, இப்போது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று கொடுங்க. ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வரைக்கும் நாளைக்கு ஒரு நியூ எடிட்டிங்கோடு சந்திக்கிறேன். தென் அது வரைக்கும் பாய்.